சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வரும் மாநகராட்சி பூங்கா சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. திருச்சி மாநகராட்சி 43rd வார்டு காட்டூர் ஆயில்மில் பர்மா காலனியில் பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று நடைபயிற்சிக்கான நடைபாதைகள், சிறுவர்களுக்கு விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய விளையாட்டுத் திடல், மூலிகை பூங்கா, பொதுமக்கள் அமர்வதற்கான கூடம் உள்ளிட்ட வசதிகளுடன் 37 லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் இந்த பூங்காவானது முறையான முறையில் பராமரிக்கப்பட்டு வந்தது. நாளடைவில் பராமரிப்பின்றி போனதால் பூங்காவிற்கு மக்களின் வருகையும் குறைந்தது. இந்த நிலையில் விடுமுறை காலங்களில் அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் அங்கு பாதுகாப்பின்றி இருந்த கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தார். அதன் பிறகு அந்த பூங்காவானது மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த பூங்காவானது இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. குறிப்பாக சில சமூக விரோதிகள் பூங்காவிற்குள் அத்துமீறி உள்ளே நுழைந்து மது அருந்துவதையும் மதுபாட்டில்களை உடைத்து பூங்காவில் விட்டு செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். மேலும் சிலர் தங்களது சமூக விரோத செயலுக்கு இந்த பூங்காவை பயன்படுத்தி வருகின்றனர். அதேபோல் சில சமூக விரோதிகள் அங்குள்ள தளவாட பொருட்களை உடைத்தும் திருடியும் சென்றுவிட்டதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. 500,000 ரூபாய் செலவு செய்து அமைக்கப்பட்டு 2 ஆண்டுகளாக பயன்பாடின்றி கிடக்கும் இந்த பூங்காவை சீரமைத்தும் கிணற்றின் மேற்பரப்பு கம்பி வலை அமைத்து மீண்டும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.